வில்சன் அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இப்போது இந்த நிலவரங்கள் பார்க்கும்போது ஹிமாச்சல பிரதேசத்தில் ஒரு நெருக்கம் தான் வருது. ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் 33 தொகுதிகள் அப்படின்னா அதை ஒட்டி தான் வந்து பாஜகவுடைய நிலவரமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? 30 காங்கிரஸ், 34 மாறி மாறி ஒரு இடம் முன்னிலையா, ஒரு இடம் பின்னாடி, இப்படி ஒரு நெருக்கத்திலேயே தான் ஹிமாச்சல பிரதேசத்தில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அங்கே காங்கிரஸ் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களா, பாஜகவுடைய வியூகம் அங்கே தோல்வி அடைந்திருக்கிறதா? இல்லை, நான் எப்படி சொல்றேன்னா, முன்னாடியே நான் நிறைய தொலைக்காட்சியில் சொல்லியிருந்தேன். அப்போ என்னன்னா, ஹிமாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும் எப்போவுமே. அந்த மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு தேர்தலையும் பயன்படுத்தி இருக்காங்க, அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த முறை காங்கிரஸ் தான் அங்க வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே. அதே போல இப்ப காங்கிரஸ் இருக்கு. என்னன்னா, நினைத்ததை விட குறைவாக இப்போ காங்கிரஸ் அங்க வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது இது எப்படின்னா, பாரதிய ஜனதா வந்து நினைத்ததை விட அதிகமான இடங்களில் வெற்றி குஜராத்திலும் சரி, அதே மாதிரி இமாச்சல பிரதேசத்திலும் சரி, ஆனா காங்கிரசுக்கு இது மிகப்பெரிய தோல்வியாகத்தான் தெரிகிறது. அதற்கு காரணம் காங்கிரஸ் அமைத்த வியூகம். இப்ப எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி, அவங்க வந்து முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க, நம்ம தோல்வி அவங்க வந்து ஏத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. 150 வந்து பாத யாத்திரை செல்ற ராகுல் காந்தி அவர்களும் இப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, 3 வந்து மக்களிடம் செல்வாக்கு மட்ட கவர்ச்சி காட்டுகிற தலைவர்கள் 3 பேர் இருக்காங்க. ஒன்னு சோனியா காந்தி, ஒன்னு ராகுல் காந்தி, ஒன்னு பிரியங்கா காந்தி. ஆனால் பிஜேபியை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது, மோடி என்ற ஒற்றை முகத்தோடு தான் அவர்கள் பயணிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பிஜேபி என்ன செய்யணும்னா, கடந்த காலங்கள்ல இந்திரா காந்தி காலத்திலயும் ராஜீவ் காந்தி வரைக்குமே உத்தரப்பிரதேசம் வந்து எப்பி சென்டர் காங்கிரஸ் இருக்கு, அது நேரு குடும்பத்திற்கு எப்பி சென்டர். உத்தரப்பிரதேசமும் தென் மாநிலங்களும் எந்த ஒரு சோதனையான காலகட்டத்திலும் காங்கிரஸை தூக்கி நிறுத்தக்கூடிய மாநிலங்கள் தென் மாநிலங்களும் உத்தரப்பிரதேசமும். ஆனால் பிஜேபி வளர்கிற காலத்துல என்ன செய்தாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அவங்க உத்தரப்பிரதேசத்தை நம்ம கையில எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அங்க வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு உச்சத்தை தொட்டு அமைதி சொந்த தொகுதியிலேயே ராகுல் காந்தி தோற்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு ராகுல் காந்தி தென் மாநிலங்களுக்கு வயலாறு பயணம் செல்ற நிலைமையை உருவாக்குனாங்க. அதே போல மோடிக்கு எப்பி சென்டர், பிஜேபி எப்பி சென்டர்ன்றது குஜராத். மோடிக்கும் சரி, அமித்ஷாக்கும் சரி. அப்படி இருக்கும்போது அந்த குஜராத்ல ஒரு தேர்தல் நடக்குது, அதுவும் 7வது முறையா தொடர்ந்து வந்து 27 கழிச்சும் குஜராத்ல வந்து பிஜேபி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அம் ஆத்மி வேற மிகப்பெரிய கண்டெண்டர் மாதிரி பூஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில குஜராத்ல தான் வந்து 1 மேல பிரச்சாரத்தை வந்து ராகுல் காந்தி செய்திருக்கணும், ஆனால் குஜராத்தை முன்னிலைப்படுத்தாம எங்கேயோ போய் பயணத்தை மேற்கொள்றாரு. அது ஒரு மிகப்பெரிய தோல்வி. தேர்தலுக்கு முன்னாலேயே நம்ம ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு காங்கிரஸ் என்பது. ஏனென்றால் அங்க சோனியா காந்தி வந்து உடல்நிலை சரியில்லை சரி, ஆனால் பிரியங்காவும் ராகுல்வன் தொடர்ந்து அங்கே வந்து மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்திருக்கணும், ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்திருக்கணும். அங்க வந்து அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருந்திருக்கணும், அவங்க அதை செய்ய தவறிட்டாங்க. அதுதான் இமாச்சலத்திலேயே இன்றைக்கு பிரதிபலிக்கிறது. இல்ல, இப்ப வந்து குஜராத்ல அவ்வளவு தீவிரமா அவங்க பிரச்சாரம் பண்ணிருக்கணும், காங்கிரஸ் வந்து களம் இறங்கி இருக்கணும், ஆனா அதை ஏன் அதை செய்யல அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த உட்கட்சி பிரச்சனையா, இல்ல ராகுல் காந்தியோட மூத்த தலைவர்கள் இருந்ததா, இவங்க சரியா அந்த அந்த என்ன தேர்தல், அந்த தேர்தல் களத்துல எப்படி செயல்படணும் அப்படிங்கிற வியூகத்தை வகுக்க தவறுறாங்களா காங்கிரஸ்? இல்ல, காரணம் என்னன்னா, காங்கிரஸோடைய தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னா, நான் பதவியை விரும்பாதவர், பதவி விரும்பாதவர்ன்ற பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாரு. அது ஒரு தலைமைக்கு அழகில்ல. தலைமை என்பது பதவியை விரும்பணும், அதுதான் தலைமை. அப்பதான் தொண்டர்களும் வந்து அந்த உத்வேகத்தோட பயணிப்பாங்க. நான் பதவியை விரும்பலை, ஆனா அதிகாரத்தை மட்டும் விரும்புறேன் அப்படின்ற மாதிரி அவரு போராடக்கூடிய தன்னுடைய கடமையை செய்ய தவறாரு, பொறுப்பை ஏத்துக்க தவறாரு, ஆனா அதிகாரம் மட்டும் தன்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏனென்றால் அவங்களுடைய இந்த அகில இந்திய தலைவர் தேர்தலையே மிகப்பெரிய தோல்வியை கண்டார்கள். முதல்ல அவங்க தேர்ந்தெடுத்தது அசோக் கெலாட், அதற்கு பிறகு தேர்ந்தெடுத்தது திக்விஜய் சிங், அதற்கு பிறகு தேர்ந்தெடுத்தது தான் கார்கே. ஆனால் உண்மையான அக்கறையோடு முன்
தொடக்கத்திலிருந்து முடிவு வரை அந்த பதவியின் மீது அக்கறை இருந்தது யாருன்னா நேரு குடும்பம் இல்லை என்றால் நான் போட்டி போட விரும்புகிறேன், இளைஞர்களுக்காக நான் வாய்ப்பளிக்க விரும்புகிறேன் சொல்லி ஐநா சபை தலைவருக்கே இந்தியாவின் சார்பாக போட்டியிட்டு மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியுற்ற நம்ம இவர் வந்து போட்டியிட்டாருங்க, நம்ம கேரளாவை சேர்ந்தவர். அவர் போட்டியிடும் பொழுது அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்காமல், ஆமா சசி தரூர் அவருக்கு ஆதரவு கொடுக்காமல் எப்படி வந்து நேரு காலத்துல சுபாஷ் சந்திர போஸுக்கு காந்தி அவர்கள் காலத்துல ஆதரவு கொடுக்காம பட்டாபி சீதாராமையருக்கு காந்தி ஆதரவு கொடுத்தாரோ அது போலவே வந்து இன்றைக்கு நேரு குடும்பத்தின் ஆதரவு கார்கே பக்கம் போனதால அதுவே ஒரு மிகப்பெரிய தொய்வை ஏற்பட்டது. அந்த கார்கேவை தான் வந்து குஜராத்துக்கு அனுப்புனாங்க. அப்படி இருக்கும்போது அதனாலதான் என்ன சொல்றேன், who is the center of attraction for Congress party, அவங்க தான் வந்து முனைப்போட முயன்றிருக்கணும், தோல்வி வந்தாலும் கவலை இல்லைன்னு அவங்க தான் முனைப்போட இருந்திருக்கணும், அதுவே மிகப்பெரிய தோல்விக்கு காரணமா இருக்குது. ஆனா இமாச்சல பிரதேசத்துல நான் இந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து இவ்வளவு வெற்றி வாய்ப்பை இழக்கும்னு நினைக்கல, ஆனால் இந்த அளவு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்குது. மீண்டும் காங்கிரஸ் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சரி.